இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இந்த 3 நாமயோகங்களில் நீங்கள் மொத்தம் 27 நாமயோகத்தில் இந்த 27 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், அதே போல் கரணங்களில் வந்து 11 கரணத்தில் கிம்சுகணம் அப்படின்ற 11 கரணத்தில் இந்த கிம்சுகோணம் அப்படின்ற ஒரு காரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யோக பலன்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, நட்சத்திரங்களில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா டோட்டலாக, அதில் ஆயிலியம் நட்சத்திரத்துலேயும் இங்கே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துலேயும் இங்கே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துலேயும் அந்த யோக பலன்கள் எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்காது. அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்து தசை புத்தி நடந்தால் தான் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் பாருங்கள், ராகு வந்து போயிட்டுருக்காரு. இப்போ ஜனன ஜாதகத்தில் ரேவதியில் கிரகங்கள் இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்தில் ராகு வந்து இன்றைக்கி போயிட்டுருக்காரு. வந்து மே மாதத்தில் இருக்கும், ஜூன் மாதம் முடிகிற வரையுமே அவர் அங்கே தான் இருக்கார். ஜூன் மாதம் முடிகிற வரையுமே ராகு ரேவதி நட்சத்திரத்தை தான் பயணம் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ராகு அங்கே இருக்கிற வரையும் நிச்சயமாக அந்த ரேவதியுடைய யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சது. அதே நேரத்தில் ராகு வந்து தசாநாதனாகவும் அல்லது புத்திநாதனாகவும் இருக்கணும். ராகு தசையோ ராகு புத்தியோ நடைமுறையில் இருந்தால்தான் அந்த ரேவதியில் போகிற ராகுவால் உங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த யோகம் வந்து கிடைக்கும். சப்போஸ் வந்து தசையோ புத்தியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யோகம் வந்து கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது, ஆக்டிவேட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் நீங்கள் தான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே ரேவதியமோ ஆயுதத்தையோ கேட்டை நட்சத்திரத்தையோ
நீங்கள் தான் எப்பொழுதுமே வந்து இயக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான வழிபாடுகள், மந்திரங்கள், அதுக்குண்டான உணவுகள், ஸோ அதையெல்லாம் பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தியானத்தில் எதாவது கிரகங்கள் இருந்தாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கும்போதும் அது வந்து அந்த காரகத்தில் வந்து நன்மையை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்து, விருத்தி நாமயோகத்தில் பிறந்து, அல்லது சிவம் நாமயோகத்தில் பிறந்து, கரணத்தில் வந்து கிறிஸ்தவன கரணத்தில் பிறந்து, ரேவதியில் வந்து ராகு போயிட்டுருக்கனால ரேவதி நட்சத்திரத்துக்கு உன்னோட உணவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா இலந்தை பழம், இலந்த வடன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு. இப்போ இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவை வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை எப்பொழுதுமே அந்த இழந்த வடையை வந்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் எப்பொழுதுமே வந்து ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். அது தன்னுடைய யோக பலனை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது கோச்சாரத்தில் இப்போ ராகு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ராகுனுடைய காரகத்தின் வாயிலாகலாம் அந்த நன்மை கிடைக்கும். ராகுனா வெளிநாடு, ராகுனா வெளிநாடு. அடுத்து ராகுனாக்க பார்த்தீங்க அப்படின்னாக்க தொழிலில் வந்து இப்போ வந்து பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, கேஸ் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டு, அது இல்லாமல் வந்து ராகு அப்படின்னாக்க டெக்னிக்கல் லைன் எல்லாமே எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர்ஸு, மொபைல், லேப்டாப், புது புது அப்டேட்டடாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ராகுபாலனுடைய காரணத்துவங்கள் தான். அது இல்லாமல் வந்து ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால, ஸோ இந்த இடத்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் புதனுடைய காலகத்துலேயும் நிறைய நன்மைகள் இருந்தால் அனுபவிக்க முடியும். ஏதோ ஒரு இடத்த வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஏதோ ஒப்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ புதனுடைய காலகத்துலேயும் அந்த நன்மைகளை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். அல்லது ஒரு இஎம்ஐ, வேறு ஏதாவது ராகுல், அதாவது ஒரு மிரட்டல் இருக்குது, ஒரு ஏமாற்றங்கள் எதாவது நடந்துகிட்ருக்கு, ஒரு ரவுடிகளால் அல்லது ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளால் வந்து ஒரு மிரட்டல் ஏற்படுது, ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேவதியை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு வந்து சரியாயிடும். இப்போ எப்பொழுதுமே நீங்கள் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளோட இலந்தை பழத்தையும், ஆயுதய நட்சத்திரத்துக்குள்ளோட உணவு வந்து முருங்கை, ஆக்சுவலாக முருங்கை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே, முருங்கைக்கை, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை பவுடர் கூட கிடைக்குது, விதை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து விதை கூட வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய், அதனுடைய விதை பவுடரு ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது அந்த ஆயுள நட்சத்திரம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆக்டிவிட்டிலே இருக்கும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காரு, ரிஷபத்துலேருந்து வந்துகிட்டே இருக்காரு. இப்போ கடகத்துக்கு வரும்போது செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாருமே இங்கே வந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்போ அந்த ஆயுதத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்மை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தின் வழியில் அந்த நன்மை வந்து நடக்க ஆரம்பிச்சு. கரெக்டாக அதே போல் கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து செரிப்பணம், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்திலேயோ கிருஷ்ணவள கரணத்திலேயோ பிறந்து, 12 லக்னங்களில் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எதில் பிறந்திருந்தாலும் இந்த இலந்தை பழம், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, அதே போல் செரி பழம், இந்த மூன்று உணவுகளையும் நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த கிரகம் வந்து ஜானத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, அந்த காரகத்தின் வழி நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சரியா? அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும். சரி, இப்போ இதுக்கு உண்டான தெய்வம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆயுதத்துக்கு உண்டான தெய்வம் வந்து ஆதிசேஷன். குறிப்பாக வந்து ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்குது, ரங்கநாதரே வந்து ஆதிசேஷன் மேலே தான் வந்து படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ரங்கநாதருடைய தரிசனமும் அந்த ஆதிசேஷனுடைய தரிசனமும் அங்கே போயிட்டு ரங்கநாதரை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது, அந்த நாகத்தினுடைய
தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதி வரை நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆயுதத்தினுடைய தோஷம் வந்து விலகி, அதாவது அந்த யோகங்கள் வந்து அதிகமாகி அதே நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. அதே போல் கேட்டை நட்சத்திரத்துகளோட கடவுள் வந்து இந்திரன். பெரும்பாலும் இந்திரனுடைய கோவில்கள்லாம் அழிஞ்சிருச்சு, ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இல்லை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நாகர் கோவிலில் இந்திரன் திட்டை அப்படின்ற இடத்துல இந்திரனுக்கு ஒரு கோவில் உண்டு. ஸோ முடிஞ்சா அங்கே வந்து போயிட்டு வாங்க. அடுத்தது ரேவதிக்கு முன்னாட ஸ்தலம் வந்து ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி. ஸோ அவரை போய் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப பலம் பெறும். சரிங்களா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஜனனத்திலேயே கிரகம் இருந்தாலும் ரொம்ப நல்லது, இல்லைனாலும் வந்து ரொம்ப நல்லது தான். ஏன்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்காங்க, வரும்போது அந்த நன்மையை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, அடுத்தது முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இன்னும் டாபிக் மாறிச்சு, அது இதை போயிட்டு. ஆனால் வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம். ஆமாம், அதிகண்டத்திலையும் வஜ்ரத்திலையும் சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்க, பல லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஆயுளியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கெடுகளை வந்து வெளிப்படுத்தும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் நடக்கும், ஜானத்தில் கிரகம் இருந்தாலும் நடக்கும், அப்படி இல்லைனாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெடுபலங்கள் நடந்துருக்கும் கரெக்டாக. அப்போ அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும், பண்ணினாதான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து டெவலப் ஆக முடியும். இப்போ இந்த லக்னத்துக்கு பார்க்கும்போது என்ன நடந்தது, அரசு வேலை வந்து பாதிக்கப்படும். இப்போ அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு மகர லக்னம் அப்படின்னா ஏழை பாவமாக வர்றதுனால திருமண வாழ்க்கை வந்து டிஸ்டர்ப் ஆகும். திருமண வாழ்க்கையில் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய துணைக்கும் வந்து ஒத்துப்போகாது. அப்படி இல்லையா, சூரியன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால அரசு வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது உருவாகும். அரசு வழியில் பிரச்சனைகள் அப்படின்னா வழக்குகள், டைவர்ஸு, வேறு ஏதாவது போலீஸ் கேஸ் வந்து போடலாம் உங்களுடைய துணை. அப்போ கவர்மெண்ட்டுனால வந்து நிறைய வந்து பாதிக்கப்படும். இப்போ அந்த தோஷத்தை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுவே வந்து நீங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, சூரியன் வந்து ஆயுதத்தில் இருக்காரு அப்படின்னா ஐந்தாம் பாவம். அப்போ பூர்வீகம் என்பது ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இருக்கும். நீங்கள் அந்த ஆயுத நட்சத்திரத்தினோட தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணீங்க அப்படின்னா பூர்வீகத்தை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி பண்ணி நீங்களும் வந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த பூர்வீகத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும் கரெக்டாக. இப்படி அது வந்து நிற்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் என்பது மாறிட்டே வரும். ஆனால் நிச்சயமாக கெடுபலம் நடக்கிறது உறுதினு சொல்லிடலாம். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயுத நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாகர்கோவில் நாகராஜா வழிபாடு ரொம்ப பெட்டர். நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் அங்கே போயிட்டு ஒரு தீபம் போடுறதோ தேங்காய் பழம் ஒடிச்சு அர்ச்சனை பண்ணுறதோ அல்லது ஒரு அபிஷேகமோ ஒரு சகசிரநாம பூஜையோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஆயுதத்தினுடைய தோஷம் வந்து விலகிடும் சொல்லலாம். கேட்டைக்கு வந்து போக வேண்டிய கோவில் வந்து ஸ்ரீ முஸ்னம். விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கு. அதாவது கரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கௌளவ கரணத்துக்கு உண்டான ஒரு டெம்பிள் விருதாச்சலம் பக்கத்தில் ஸ்ரீ முஸ்னம் அப்படின்ற இடத்துல பூவராகவ பெருமாள் இருக்காரு. அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது
இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய தோஷம் வந்து நிச்சயமாக வந்து விளைகிறோம். அதே போல் ரேவதியினுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணும்போது இது ரேவதி நட்சத்திரத்தால் வரக்கூடிய கிடுவலங்கள் வந்து விளங்கும். இது எல்லாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் பிறந்தது அதிகண்டம் நாமயோகம் வஜ்ரம் நாமயோகம் சுப்பிரம் நாமயோகமாக இருந்தால்தான் இந்த பரிகாரங்கள் தான் வந்து உங்களுக்கு தான் வந்து வேலை பார்க்கும். மற்ற யாரும் வந்து போகக்கூடாது. கரெக்டாக நீங்கள் அதிகண்ட நாமயோகத்திலே வஜ்ரம் நாமயோகத்திலே சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் 12 லக்னத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எதில் பிறந்திருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் உறுதியாக. கரெக்டாக ரைட். இப்போ அடுத்தது